பழக்க பதிவுகள் என்பதின் மீது இன்றைய தியானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். உடலையும் மனதையும் எவ்வளவுக்கு எவ்வளவு தளர்வாக வைத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அற்புதமாக தியானம் சித்தியாகும். நல்ல ஆழ்ந்த சுவாசத்தை 2-3 முறை எடுத்து விடுங்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அற்புதமான அந்த தெய்வீக பேராற்றலை உணர்ந்து பாருங்கள். ஒரு காலகட்டம் வரை நாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வயது ஏற ஏற, முதிர்ச்சி அடைய அடைய நாம் நிகழ்காலத்தில் வாழ்வதிலிருந்து தவறிவிடுகிறோம். பெரும்பாலும் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது பழக்கப்பதிவுகளே. இதை நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் காணலாம். வண்டி ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, சமைப்பதாக இருந்தாலும் சரி, பாடம் நடத்துவது, தொலைக்காட்சி பார்ப்பது என்று எல்லாவற்றிலும் பின்புலமாக நம்முடைய எண்ணங்கள் வேறு ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நாம் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு, வீட்டிலிருந்து பள்ளிக்கோ அல்லது அலுவலகத்திற்கோ நாம் நமது வாகனத்தில் வருகிறோம் என்றால் நாம் அந்த வாகனத்தை விழிப்புணர்வோடு இயக்குவதே இல்லை. பெரும்பான்மையான நேரம் அன்று காலை நடந்த சம்பவங்களோ அல்லது நாம் இனிமேல் செய்ய போகும் விஷயங்களோ அல்லது வேறு ஏதேனும் நம்முடைய மனதை சங்கடப்படுத்திய விஷயங்களை நினைத்து கொண்டே நாம் பெரும்பாலும் வாகனத்தை இயக்குகிறோம். இயக்கிக் கொண்டே பள்ளியோ அலுவலகமோ சென்றடைகிறோம். நீங்கள் ஒரு நாள் உங்களை கவனித்து பாருங்கள். வண்டியை எடுத்தது முதல் மீண்டும் வந்து சென்றடைய வேண்டிய இடத்தில் சென்றடையும் வரை நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி இருந்தது? விழிப்புணர்வோடு நாம் வாகனத்தை இயக்கினோமா அல்லது வேறு ஏதேனும் சிந்தனையில் நாம் மூழ்கி இருந்தோமா என்று கவனித்து பார்த்தீர்களானால் பெரும்பான்மையான நேரம் 99% நாம் வேறு ஏதோ சிந்தனையில் வாகனத்தை இயக்கிக் கொண்டே அந்த இடத்தை அடைந்திருக்கும். பல தாய்மார்கள் இன்று சமையல் செய்யும் பொழுதும் சரி, மற்ற இல்ல வேலைகளை செய்யும் பொழுதும் உங்கள் எண்ணங்களை கவனித்து பாருங்கள். விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கும் நேரத்தில் உங்கள் எண்ணம் நீங்கள் செய்யும் வேலையில் மட்டும்தான் இருக்கும். விழிப்புணர்வு தவறும் நேரம் பெரும்பாலும் பழக்கப்பதிவுகளுக்கு நாம் ஆளாகியிருப்போம். சமைக்கும் பொழுது சீரியல் பார்த்து கொண்டே சமைக்கும் பழக்கம் நம்மிடம் ஏற்பட்டுவிட்டால் நாம் சமையலும் செய்வோம், சீரியலும் பார்ப்போம். நம் எண்ணங்கள் முழுமையாக சீரியலில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். சமையலில் 2-3% தான் ஈடுபட்டிருக்கும். இதன் விளைவுதான் உப்பு குறைவதும் கூடுவதும், காரம் எதிர்வதும், தவறு நேர்வதும், கருகுவதும், பொங்குவதும், எல்லா அசம்பாவிதங்களும் நடப்பதும் இந்த பழக்க பதிவுகள் தான். இது எவ்வாறு நடக்கிறது என்றால் நம்முடைய மேல் மனம் விழிப்போடு இருக்க வேண்டியது, அதன் சக்தி மிகவும் கம்மியாக இருப்பதால் பல நேரம் நம் ஆழ்மன பதிவுகள் மேல் மனதை தூக்கி எறிந்துவிட்டு ஆக்கிரமித்துக் கொள்கிறது. ஆழ்மனதில் என்னென்ன எண்ணங்கள் பதிவாகியுள்ளதோ அதனுடைய நாடகம் அரங்கேறி கொண்டே இருந்து கொண்டிருக்கும். நாம் விழிப்புணர்வு தவறும் பொழுதெல்லாம் வாழ்வில் எல்லா அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் இந்த பழக்க பதிவுகளுக்கு ஆளாகாமல் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் செய்யும் செயலில் விழிப்பாய் சாட்சியாய் இருந்து கொண்டு உங்கள் பணிகளை செய்ய பழகுங்கள். அதையும் பழக்கத்தில் மூழ்காமல் விழிப்புணர்வாய் இருங்கள் என்று கூறிக்கொண்டு
இந்த தியானத்தை நிறைவு செய்கிறேன்.